நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் லட்சுமி நாட்டுக்கோழி பண்ணை. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா, கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து எப்படி வந்து சரி பண்ணலாம், ஸோ அந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து கோழிக்கு இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கோழிகள் வந்து நல்லா இருக்கும், திடீர்னு அதுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும், இல்லாட்டி கழுத்து வந்து அப்படியே வந்து தொங்க போட்டுரும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து திடீர்னு எந்த ஒரு நோய் அறிகுறி எதுவுமே வந்து இருக்காது, ஆனால் இந்த சிம்டம்ஸ் இருக்கும். நடக்க முடியாமல் அப்படியே வந்து கீழே படுத்துக்குங்க, இறையெல்லாம் வந்து நல்லா எடுக்குங்க, ஆனால் வந்து நடக்க முடியாது. ஸோ கழுத்து திருவிக்கிங்க, இற போய் எடுக்குங்க, அப்போ வந்து நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கழுத்து அப்படியே திருவிக்கும் சும்மா இருக்க டயத்தில். ஸோ அது மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப அப்படியே மூமெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம், அதாவது அப்படியே தள்ளாடிக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கோழிகளுக்கு வந்து நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் எதனால் ஏற்படுதுன்னா, கோழிகளுக்கு போதுமான ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைக்காதனால தான் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. அதுகளுக்கு வந்து சத்து குறைபாடு அப்படிங்கிற ஒன்று வர்றதுனால தான் நமக்கு வந்து போதுமான அளவு ஊட்டச்சத்து கிடைக்கல அப்படிங்கிறப்போது அந்த கோழிகள் வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ இதை வந்து நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, நியூரோபயான் அப்படின்னு ஒரு டேப்லெட் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு மாதம் வந்து கொடுக்கணும். இயற்கை முறையில் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல வந்து சத்தான உணவுகளை வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி முடக்கத்தான் கீரை அந்த மாதிரி கீரைகளை வந்து உணவில் வந்து சேர்த்துக்கிட்டோம்னா இந்த கோழிகள் வந்து சீக்கிரமாகவே வந்து குணமடையும். இந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கோழிகள் பார்த்திங்கன்னா நல்லா வந்து குணமடையிறதுக்கு ரொம்ப நாட்கள் வந்து இருக்கும், அதாவது வந்து ஒரு 30 to 40 நாட்களாச்சும் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அந்த கோழிகள் வந்து நல்லா வந்து இயல்பு நிலையை வந்து அடையும். இது வரைக்கும் நம்ம நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதை எப்படி வந்து கோழிகளுக்கு வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்கள்.